அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆசிஃப். அதாவது நம்ம மற்ற பள்ளிகளில் நம்ம தொழுறதில்லை, சுன்ன ஜமாத் பள்ளிகளில். காரணம், இமாம் வந்து சிறுக்கு வைக்கிறாரு, சிறுக்கு வைக்கிற இமாமை ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பள்ளியில் தொழுகிறதில்லை. ஆனால் அதே அடிப்படையில் தௌஹீது குரான் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல பள்ளிகளையும் நிராகரிக்கிறான். அதுக்கு என்ன அடிப்படை? ஃபார் எக்ஸாம்பிள், ஜாக் இருக்குது. ஒரு சில மசாயில்களில் அவங்க வேறுபட்டு இருந்தாலும் அவங்களும் குரான் ஹதீஸை தான் பின்பற்றுறாங்க. அப்போ அந்த பள்ளிகளில் தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்தவங்க தொழுகிறது இல்லைண்டா. தௌஹீதுடைய அதாவது அதோடைய அளவுகோல் குரான் ஹதீஸா டிஎன்டிஜேயா, இது நீங்க சொல்லணும். அதாவது ஜாக்குங்கிற இயக்கம் வந்து தௌஹீத் ஜமாத்திலிருந்து சில விஷயங்கள்ல தான் மாறுபடுறாங்க, மற்ற விஷயம்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க, அவங்களும் தௌஹீத் தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு கருத்தை இங்கே முன் வைக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஜாக்கு இயக்கத்தை பற்றி தெரியலன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஜாக்கு இயக்கத்தில் வந்து நாங்கள் இருந்தவர்கள், அதுக்குள்ள நுழைந்து இருந்தவர்கள், அதை உண்டாக்கியவர்கள், அதனுடைய தலைவராக நான் தானே இருந்தேன். நம்ம தான் அடுத்து இன்னொரு தலைவர் மாற்றிட்டு வந்தோம். அதனால் ஜாக்கை பொறுத்த வரைக்கும் சில அடிப்படையான விஷயங்களை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குரான் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம், இதுதான் தௌஹீத் ஜமாத் கொள்கை. குரான் ஹதீஸை தவிர வேற எதுவும் இஸ்லாம் கிடையாது, இது தௌஹீத் ஜமாத் கொள்கை. ஜாக்குடைய கொள்கை இது இல்லை. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தானே இந்த அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுல இதே அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கிறோம்னு வந்துருது. முகமது ரசூலுல்லாஹ் என்ன வந்துருது, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறதுனால அவங்க சொல்ல கேட்போம்னு வந்துருது. இந்த ரெண்டு தான் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதுன்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த ரெண்டை தவிர வேற எவர் என்ன சொன்னாலும் அது மார்க்கம் கிடையாது, அது அவருடைய சொல்லு. இதுதான் தௌஹீத் ஜமாத்து நிலைமை. இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய அடிப்படை. இதுதான் லா இலாஹ ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா தானே சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா ஜாக்குடைய கொள்கை என்ன தெரியுமா? அவங்க அல்ஜன்னத் பத்திரிகையில வந்து ஒரு விளக்க, ஒரு உலமாக்கள்லாம் கூடி கையெழுத்துலாம் போட்டு, கமாலதி மதனி, ஆர் கே நூர் முகமது, ஹாமித் பக்ரி, இன்னும் ரெண்டு பேர் யாவும் இல்லை, ஒரு அஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவை ஆலோசனை பண்ணி நாங்கள் கூட்டாக ஆலோசித்து எடுத்த முடிவை அறிவிக்கிறோம் அப்படின்னு அல்ஜன்னத்தை அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையில் எழுதினாங்க. அதில் என்ன எழுதினாங்க தெரியுமா? சஹாபாக்கள் ஒரு தவறும் செய்யாதவர்கள். நபிமார்களுக்கு இப்படி சொல்லக்கூடாது, வாங்கி பண்ணுதா எழுதியிருக்காங்க. சஹாபாக்கள் ஒரு தவறும் செய்யாதவர்கள். எனவே குரான் ஹதீஸை பின்பற்றுவது போலவே சஹாபாக்கள் சொல்வதை பின்பற்றுவதும் கட்டாய கடமை. இதுதான் எங்கள் கொள்கை. நாங்கள் அலசி ஆராய்ந்து நாங்கள் கையெழுத்திட்டு இதை வெளியிடுகிறோம்னு சொல்லி அந்த பத்திரிகையில் நினைஞ்சாங்க, வெளியிட்டாங்க. இது சின்ன சின்ன விஷயமா பெரிய விஷயமா? பேசிக் எது ஆதாரம் எடுக்கிறோமே அங்க மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா சஹாபாக்கள் செஞ்சு தாயத்து கூட ஒருத்தன் போடலாம், சஹாபி போட்டுருக்காண்டுவான். சஹாபாக்கள் முன்ன எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. நமக்கு அது அவங்களை மதிக்கிற விஷயம் வேற, பின்பற்ற விஷயம் வேற. நமக்கு வகியத்தான் பின்பற்றணும். அல்லாட்டிலிருந்து வரக்கூடிய செய்தியை பின்பற்றணும். அல்லாட்டிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் வகி வரும், வேற யாருக்கும் வராது. அப்ப இந்த பேசிக்கையே உடைச்சிட்ட பிறகு இது சின்ன சின்ன விஷயமா, பாரதூரமான பேசிக்கான விஷயமா, இதை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டால் அது பேர் தௌஹீதா. இது ஒரு அடிப்படை உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்து வந்து ஜாக் தன்னிலை விளக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு இலவசமா புஸ்தகம் போட்டாங்க. 12 பக்கத்துல 16 பக்கத்துல இணைஞ்சாங்க, இலவசமாக ஒரு பெருசு புக்கு மாதிரி பின் போட்டு இணைஞ்சாங்க, புக்கு வெளியிட்டார்கள். அந்த புக்கில் அவங்க எழுதுறாங்க, ஜாக்கில் ஒருத்தர் உறுப்பினராக இருப்பதாக இருந்தால் அவர் வந்து மார்க்க விஷயத்திலும் நிர்வாக விஷயத்திலும் அமீருக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடாது. மார்க்க விஷயத்திலையும் அப்ப மார்க்கத்தில் அமீர் என்ன சொல்றாரு, கையை நெஞ்சு கீழே தொப்புள் கீழே கட்டுனா கட்டணும், கட்டுறதை விடுனா விடணும், தூக்குனா தூக்கணும். அமீர் சொல்றத நிர்வாகத்துக்கு சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு தலைவர் வந்து ஏத்துக்கிட்டீங்க, நிர்வாக விஷயத்துல கட்டுப்படணும்னா சரின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுல கூட தப்பா இருந்தா சுட்டி கேட்கலாங்கிற விஷயம் வேற, ஒரு பேச்சுக்கு அதை ஒத்துக்கலாம். மார்க்க விஷயத்திலையும் நான் என்ன சொல்றேன் அதுதான் கேட்கணும்னு ஒரு இயக்கம் டிக்ளேர் பண்ணுகிறது என்று சொன்னால் இது மதுகபை விட கேடு கட்டதா? இதுக்கு மதுகபு தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் இப்ப இருக்கிற கமாலிதி மதனியோ நானோ வேற யாரோ எல்லாரையும் விட அந்த இமாம்கள் தரத்துல குறைஞ்சவங்களா? அபு ஹனீபா பின்பற்றவானா, சாபி பின்பற்றவானான்னு சொல்லிவிட்டு என்னை பின்பற்றுனா அதுக்கு அதுல எடுத்துட்டு போயிடலாமே. இவங்களை பின்பற்றுறதுக்காகத்தான் நம்ம அடிபோதம் வாங்கி ஒரு இயக்கத்தை உண்டாக்கிப்போம் என்று சொன்னால் அப்ப இவங்களோட மேலானவர்கள் அவங்கள பின்பற்றிட்டு போயிடலாமே. ஓப்பனா இலவசமா புஸ்தகம் போட்டு டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்களே, இது மதுகபா அல்லது? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்,
நம்ம யார் மீது விரும்பி விட்டோமோ அவங்க செஞ்சால் சரி கண்டு கொள்வது, யாரை நம்ம வெறுத்து விட்டோமோ இதை அவர்கள் செஞ்சால் வெறுத்து விடுவது. மதுகபை எதுக்கு வெறுத்தீங்க, மதுகபு காரர்களை எதுக்கு வெறுத்தீங்க, அந்த மூஞ்சிக்கு வெறுத்தீங்களா, மேட்டருக்கு வெறுத்தீங்களா, மேட்டருக்கு வெறுத்தால் அதே மேட்டர் தான் இங்க இருக்குது. என்ன அடிப்படைக்கு வெறுத்தோம், குரான் அரிசை தவிர ஒரு மனிதனுடைய சொல்லை அவங்க பின்பற்றுகிறார்கள். இவங்க ஓபன் அந்த இமாம்களோட இப்படி சொல்லல, இமாம்களை பின்பற்றும் அவனா தான் பின்பற்றி தொலைகிறானே தவிர, அபு ஹனிபா இமாமா ஷாபி இமாமா என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்களா, பின்பற்றாதீங்கன்னு சொன்னாங்க, இவங்க பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க. இது மதுகபை விட மோசமா அல்லது சின்ன விஷயமா, சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் நான் ஊகமா சொல்லல, அபிசியல் பத்திரிகையில சொன்னதும் அபிசியலா போட்ட பிரசுரத்தில் சொன்ன விஷயத்தையும் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து குரான் ஹதீஸை கிண்டல் செய்கிறார்கள், குரானை ஹதீஸை அப்பட்டமா என்ன செய்கிறார்கள், கேலி செய்கிற காட்சியை பார்க்கணும். எப்படி கேலி செய்யறாங்க, பெருநாள் தொழுகை இருக்குல்ல, அது திடல்ல தான் ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறாங்க. மஸ்ஜித் நபவின்னு சிறந்த பள்ளிவாசல் இருந்தும், 1000 மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய பள்ளிவாசல் இருந்தும் அதை விட்டு புட்டு ஓப்பன் பிளேஸ்ல தொழுகிறாங்க. மாதவிடாய் பெண்கள்லாம் வரணும், அவங்களாம் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, ஓப்பன் பிளேஸ்னா வந்துடலாம் என்ற காரணமும் அது இருக்கலாம், அதை தொழுகிறாங்க. இது ஜாக்கில் வந்து பள்ளிவாசலில் தொழுதுட்டு இருந்தாங்க. சொல்லுங்கதா, நம்ம திடல்ல தொழுகணும்னு நம்ம அது பிரச்சனையை கிளப்பினோடனே அது மாதிரி நிறைய ஊரில் நம்ம ஆரம்பித்தோமா, அங்கே பள்ளிவாசலுக்கு போன கூட்டங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. உடனே அல்ஜன்னத் பத்திரிகையில் எழுதுறாங்க, திடல் தொழுகைன்னு தலைப்பு போட்டு, இஸ்லாத்தில் திடல் தொழுகை என்று ஒரு தொழுகை உண்டா, திடல் தொழுகைன்னா பெருநாள் தொழுகையை திடலில் தொழ வேண்டும்னு சொன்னோம், திடல் தொழுகை தொழுகைக்கு பேர் வச்சு திடல் தொழுகை என்று ஒரு தொழுகை உண்டாக்கி விட்டார்கள் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டாங்க. அடுத்து என்ன எழுதுனாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, அது சின்னதாக இருந்தது, இடம் பத்தாம இருந்தது, அதனால திடலுக்கு கூட்டிட்டு போனாங்களே தவிர, இன்றைக்கு நாங்கள் பெரிய இடத்தை வாங்கி வைத்திருக்கிறோம், அதனால எங்களுக்கு திடல் தேவையில்லை அப்படின்னு சொன்னார்கள். இப்படித்தான் சுன்னத் ஜமாத்துக்காரங்க சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்க, இந்த விரல அசைச்சோம்ல, அதுக்கு சுன்னத் ஜமாத்துக்காரங்க சொன்னாங்க, ரசூல்ல விரல அசைச்சது நெசம்தான். எதுக்கு அசைச்சாங்கன்னு கேட்டா, வயசான காலத்துல அவங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, விரல் ஆடுனுச்சு, அதை இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த ஜாக்கு சொன்னது என்ன வித்தியாசம், திடல்ல தொழுதாங்கன்னா இடம் இல்லாம தொழுதாங்க, இது ஏன் உனக்கு என்ன தேவை, திடல்ல தொழுதாங்க, திடல்ல அதுக்கு பர்பஸா வருஷ வருஷம் தொழுதுருக்குறாங்கன்னா அது ஏத்துக்கிட்டு போவியா, உனக்கு செய்ய முடியாது விட்டுட்டு போ, அதை செய்யறவனை தடுக்கிற மாதிரி வந்து சொல்றது என்ன அர்த்தம். இன்னும் சொல்ல போனா மஸ்ஜித் நபவி இருக்க, இவங்க தமிழ்நாட்டோட அத்தனை ஜாக்கு பள்ளியும் சேர்த்தா கூட அதை விட பெருசு, இது மஸ்ஜித் நபவி. என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம ஊர்ல மாதிரி 2 சென்ட் கடை வாங்கி வச்சுப்பாங்க நினைச்சிட்டாங்க இவங்க, மஸ்ஜித் நபியோட அளவு தெரியாம என்ன நினைச்சிட்டு பேசிட்டாங்க, இடம் பத்தாதுங்க இப்படி கேட்ட மண்டபம் அளவுக்கு இருக்கு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. மஸ்ஜித் நபவி என்பது ஒரு கடல், அதுல வீரதீர பராக்கிரமம் செய்யக்கூடிய போர் பயிற்சி அதுலதான் நடக்கும், அவ்வளவு பெரிய இடம். பெருநாள் அன்னைக்கு வீரர்கள்லாம் பள்ளிவாசல்லாம் போர் பயிற்சி செய்தார்கள், எதிரிகளை கட்டி போட்டு வைத்திருப்பார்கள், ஜக்காத்து ஒட்டகங்களை ஒரு பக்கம் போட்டு வைத்திருப்பார்கள், பேரிச்சம்பழங்களை ஒரு பக்கம் குவித்து வைத்திருப்பார்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகளை ஒரு பக்கம் சந்திப்பார்கள், இடம் வீடு இல்லாதவர்கள்லாம் அங்கே படுத்து தூங்குவார்கள், 70 மேற்பட்ட சகாபாக்கள், அவ்வளோ பெரிய இடம் பிளஸ் தொழுவார்கள், இவ்வளவு பெரிய இடம் இருந்து விளையாட்டு மைதான அளவுக்கு வீர விளையாட்டு செலவுக்கு இடம் இருந்தும் கூட அதை பர்பஸா வேணாண்டு ஒதுக்கி விட்டு என்ன செய்யறாங்க, அதுல வந்து அவங்க திடல்ல போய் தொழுகிறாங்கன்னு சொன்னா இது வந்து இடம் இல்லாம செஞ்சதா, அப்ப அவர்கள் செய்யாத காரணத்தினால ஹதீஸ கிண்டல் பண்ணாங்க. ஒன்னு ரெண்டு இல்ல, நூத்து கணக்கில் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், நூத்து கணக்கில் அவங்க கிண்டல் பண்ணிருக்காங்க ஹதீஸ. இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இந்த சஹருக்கு 2 பாங்கு சொல்றோம்ல, நம்ம இரவுல வந்து 2 பாங்கு சொல்லணும், ஒன்னு வந்து ஃபஜ்ருக்கு உள்ள பாங்கு, இன்னொன்னு வந்து ஃபஜ்ருக்கு சுமார் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாங்கு சொல்லணும். அது எதுக்கு சொல்லணும்னு கேட்டா, நோன்பு வைக்கிறவங்களை எழுப்பி விடுறதுக்காக வேண்டி, சஹர் சாப்பிட்றதுக்கு எழுப்பி விடுறதுக்காக வேண்டி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, பிலால் ரலியல்லாஹு ஒரு மோதினாரை போட்டு, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் இன்னொரு மோதினாரை போட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்வாங்க. பிலால் பாங்கு சொல்லுவார், அவர் தொழுகைக்கு பாங்கு சொல்லல, ஃபஜ்ர் தொழுக கூடாதீங்க, அவருடைய சத்தம் கேட்டா நீங்க என்ன விளங்கிக்கிறனே, சஹர் சாப்பிட்றவங்களை எழுப்பி விடுறது சொல்றாரு விளங்கிக்கிறங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ஒரு பாங்கு சொல்லுவாரு, அது சஹர் முடியுங்கன்னு சொல்றதுக்குரிய பாங்கு, சுபுக நேரம் வந்துருச்சுங்கிற பாங்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அறிவிப்பு செய்யறாங்க. அப்ப எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்குன்னு கேட்கும் போது,
50 வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் ஒரு 50 வசனங்களை நிறுத்தி நிதானமாக ஓதுனா எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவு இடைவெளி இருக்குன்னு பாக்கும். அரை மணி நேரம் வச்சுக்கலாம், இது 50 வசனத்தை ஓதுறதுக்கு என்னவாமே ஒரு அரை மணி நேரம் ஆகும். இதை வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம். தௌஹீத் ஜமாஅத்துல வந்து என்ன செய்யணும், நம்ம மர்க்கஸ்கள்ல வந்து 2 பாங்கு சொல்றோம். இதை பத்தி அல்ஜனத்துல ஒரு கேள்வியை கேட்டாங்களா இவங்களா போட்டாங்களான்னு தெரியல, ஒரு கேள்வியை போட்டு என்ன செய்யறாங்க, பதில் சொல்றாங்க, இந்த மாதிரி 2 பாங்கு சொல்கிறார்களே, சஹருக்கு என்று ஒரு பாங்கு சொல்கிறார்களே, இது நபி வழியா அப்படின்ன உடனே, ஆம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்ததற்கு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு எழுதிவிட்டு, ஆனால் இப்போது அது தேவையில்லை, சஹருக்கு எழுப்பிவிடுவதற்கு வாட்சி வந்து விட்டது, கடிகாரம் வந்து விட்டது, அலாரம் வந்து விட்டது, இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க, எழுதுனாங்க. அப்ப நம்ம என்ன கேட்டோம்னா, அது தேவையில்லை என்றால் சுபுஹுக்கு பாங்கு சொல்வதும் தேவையில்லை, அதுக்கும் அலாரம் வந்து விட்டது, அதுக்கும் தான் கடிகாரம் வந்து விட்டது, 5 வேளை தொழுகைக்கும் கூட பாங்கு தேவையில்லையே, கடிகாரம் இல்லாத காலத்தில் பாங்கு சொன்னார்கள் இப்படின்னா ஒத்துக்கிறவியா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு அதை அமுல்படுத்திட்டு போறதா, இப்படியான இஷ்டத்துக்கு காரணம் காட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம். என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அடிப்படையிலே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, மாறி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கன்னு சொன்ன ஒரு ஜமாத்தை நம்ம இருக்கிறோம், எல்லாரும் குர்ஆன் ஹதீஸிலேயே நாங்க ஏத்துக்கிறோம், யார் சொன்னாலும் ஏத்துக்கிறோம், அவர் சொன்னா ஏத்துக்கிறோம், இவர் சொன்னா ஏத்துக்கிறோம்னு சொன்னா, அது எப்படி நீங்க சின்ன விஷயம்னு சொல்றீங்க, இது சின்ன விஷயம் கிடையாது, அவங்களுக்கு நமக்கு மத்தியில பெரிய ஒரு பாரதூரமான வித்தியாசங்கள், அடிப்படை கொள்கை வேறுபாடாக இருக்கிறது. அவங்க நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தாங்க, ஒன்னா இணையம் உண்டு, ஒரு நிபந்தனை தான், கொள்கையில உனக்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும் நான் கேட்க ஒரு வார்த்தை உங்களை சொல்லிக்கணும் பார்ப்போம், அவங்களுடைய பத்திரிகையில குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கும், யாருடைய சொல்லும் மார்க்கம் இல்லை இப்படி சொல்லிக்கணும் பார்ப்போம், சொல்ல மாட்டேன்ட்டாங்க, சொல்ல மாட்டார்கள். அவங்க கொள்கை என்ன, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்குங்கிறத நம்ம தனிச்சு நிக்கிறோம், அதெல்லாம் மார்க்கண்டா நம்ம சொன்னது மாத்திரமே சேர்ந்துட்டு போயிடலாமே, அவனை எத்தனை சொல்றான், அதெல்லாம் வேணான்னு எதுக்கு பிரிஞ்சு வந்து அதுக்கு ரிவர்ஸில் போனால் என்ன அர்த்தம், அதான் அடிப்படையான விஷயம் வைங்களேன்.